என்னதான் புதுசு புதுசா கோச்சிங் சென்டர் வந்தாலும் நிறைய பேருக்கு ஆகாஷ் ஆலனை தவிர ஒண்ணுமே தெரியறது கிடையாது. சோ அது ஏன் பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு தான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியால ஃபேமஸா இருக்குது, இப்போதைக்கு சொல்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கோட்டா கோச்சிங் கிடையாது, ஆன்லைன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது கிராஷ் கோர்ஸ் மாதிரி, இதோட டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வழக்க போகிற சொல்கிற மாதிரி தான், நான் சொல்கிறத முழுசாக நம்பி போகாமல் இங்கே இருக்கிற ஃபோன் நம்பர்ஸ் கிட்டே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கறது தான் நல்லது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான், அதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து நீட் 2021 கிராஷ் கோர்ஸ், இட் ஜஸ்ட் 6 மந்த்ஸ் தான் லெஃப்ட். ஸோ தெர் இஸ் நோ டைம் ஆஃப் திங்கிங். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 கரெக்டாக 6 மாதம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக கவுண்ட் வரல தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து டிஜிட்டல் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 500+ வீடியோ லெக்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 345+ ஹார்ஸ் ஆஃப் லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் பை ஆகாஷ் ஃபேக்கல்ட்டி, இதெல்லாம் ரெகுலராக தான் இருக்கும், இதிலெல்லாம் டவுட் வேணாம். ஸோ 50+ ஆன்லைன் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து 50 மேலே இருக்கும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸும் பார்த்திங்கன்னா 345 கிளாஸஸ் மேலேயே இருக்குது. ஸோ அன்லிமிட்டட் ஆக்சஸ் டு ரெக்கார்டிங் ஆஃப் லைவ் கிளாஸஸ், இது எல்லோரும் கொடுக்குறது தான். இது ஒரு பாயிண்ட்டாக போடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேறு பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ கவர் கம்ப்ளீட் நீட் சிலபஸ் வித் மோர் அட்டென்ஷன் டு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸுக்கு மோர் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ ஏன் நீங்கள் ஆகாஷ் சூஸ் பண்ணணும்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி இருக்கும், டைமை சேவ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் டவுட் கிளாரிஃபிகேஷன் பக்காவாக இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல்லாம் ஹை குவாலிட்டியில் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ஆகாஷோட இருக்கல என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு ரெக்கமெண்டட் கோர்சஸ் இந்த ரெண்டு தான். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸையும் காமிக்கிறேன். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா அச்சீவர் பேக்கேஜ் ஃபார் நீட் ரிப்பீட்டர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டருக்கு தான் இருக்குது. நீங்கள் 12th படிக்கிறவங்க கூட இதை எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜென்ரலாக சொல்ல போனோம்னா 12th படிக்கிறவங்க 12th சிலபஸும் தெரியும், 11th சிலபஸும் தெரியும்ல. ஸோ நீங்கள் நீட் ரிப்பீட்டரும் எடுக்கலாம், அதே மாதிரி ரேங்கர் பேக்கேஜ் ஃபார் நீட் ரிப்பீட்டர். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேக்கேஜ் இருக்குது, 11th 12th இருக்குது. அதை நீங்கள் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி கேட்கணும். இந்த இடத்துல இது மட்டும்தான் கொடுத்துருந்தான், ஸோ அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். டியூரேஷன் பார்த்திங்கன்னா 6 மாதம். அதே மாதிரி இன்னொன்று கொஸ்டின் வேறு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, வில் த கிராஷ் கோர்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் டெஸ்ட்? அஃப்கோர்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் டெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ஹவு மெனி டைம்ஸ் தான், அன்லிமிட்டட் டைம்ஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஹவு ஆன்லைன் நீட் கிராஷ் கோர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹெல்த் த சேம் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இந்த ஹோமில் வீட்டில் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் என் ஒப்பீனியனில் கேட்டிங்கன்னா கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் தான் பெஸ்ட் ஆன்லைனோட. ஸோ ஆனாலும் இதுவும் நல்ல ஆஃபர் தான், ஆகாஷ்னாலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப பாப்புலர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணுன்காக தான் இதை வந்து சொல்கிறேன். நீங்கள் அவங்கள்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு முழு விருப்பம் இருக்க பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் எடுங்க. அதை விட்டு நான் நெக்கடாக சொல்கிறேன்னு நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கே வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கான். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸும் இருக்குது. வாண்ட் த கைடன்ஸ் ஆஃப் என்ன சொல்லியிருக்கான்னா, யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா டோன்ட் ஹாவ் எஜுகேஷன் குவாலிட்டி கோச்சிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்குலாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நீட் சிலபஸ் கவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கைடன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சருக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனாலும் நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கன்சிடர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அது ரொம்பவே முக்கியம். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்குன்னு ஒரு ஆப்ஷன் வேறு இருக்குது, இதை நான் இப்போ தான் பார்க்குறேன், நான் இதுக்கு முன்னாடி கூட பார்க்கல. ஸோ வாங்க பார்க்கலாம், நான் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி தான் பார்த்துருக்கேன், அதனால தான் இதுக்குள்ளே போகுது. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும் எப்படி எடுக்கிறாங்கன்னு. ஸோ நீட் ஆன்லைன் கோச்சிங்கை பற்றி இங்கே வந்து மெடிக்கலில் நீங்கள் அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த இடத்துல கிளிக் பண்ணி மெடிக்கல்னு போகலாம். ஸோ அதில் வந்து இன்னும் நிறையவே கொடுத்துருக்கான், நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸும் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், கோர்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 25,000 பிளாட்டினம், அது மட்டும் இல்லாமல் ப்ரோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 16,000. ஸோ பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கோர்ஸ் இவ்வளோ ஆஃபர்னு போட்டிருக்கான், அதை என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்குலாம் கிடையாது. ஸோ ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து காசு கட்டி படிக்கிற மாதிரி இருந்தாலும் இங்கே பாருங்கள் ரேங்கர் பேக்கேஜும் இருக்குது, 11,699. ஸோ நீங்கள் காசு கட்டி படிப்பீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து சேர்ந்துக்கலாம்.
ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். பாருங்க, சப்போர்ட்காகலாம் கேட்குறாங்க, நான் என்ன பண்ண போகிறேன், நான் எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து இந்த கோச்சிங்கில் சேரணும். ஸோ பார்த்தீங்கன்னா காசு கட்டாமல் தான் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஸோ காசு இருக்கவங்க தாராளமாக சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் வந்து இருக்குது. காசு இல்லாதவங்களுக்கு இது அந்தளவுக்கு சூட்டபிளாக இருக்காது. ஒரு மிடில் ஆவரேஜாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்த அந்த 11,000 பேக்கேஜை மட்டும் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சா. ஸோ இந்த பேக்கேஜெல்லாம் உங்களுக்கு நான் கன்சிடர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் எந்த கோச்சிங் சென்டரையும் ப்ரொமோட் பண்ணோம் இல்லை டி ப்ரமோட் பண்ணோன்னா நான் சொல்ல, ஏன் மைண்டில் என்ன இருக்கோ, எப்படி வந்து மிடில் கிளாஸஸ்க்குலாம் வந்துட்டு கோச்சிங் சென்டர் என்ன மாதிரி சேரணும்னு விருப்பப்படுறாங்களோ அதை நினச்சி அவங்களுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் காமிச்சிட்ருக்கேங்க. அதுதான் உண்மை. ஸோ அதுதான் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கன்சிடர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து என்ன கோர்ஸ் வேணும்னாலும். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை வந்து மற்றவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. அதுவும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் நீட் குவஸ்டின்ஸும் பண்ணுவோம். நீங்கள் கேட்குற நீங்கள் எதை பற்றி வீடியோ பண்ண சொன்னாலும் அதை பற்றியும் பண்ணுவோம். ஸோ நீங்கள் தாராளமாக எதை பற்றி வேணாலும் வீடியோ பண்ண சொல்லலாம், அதை பற்றி பண்ணுவோம். ஆனால் அது வந்து ஸ்டடீஸ் ரிலேட்டடாக தான் இருக்கணும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன்ட், பாய் பாய்.